தமிழ்நாடு சமையல் கலை தொழிலாளர் முன்னேற்ற சங்கம் உழைப்பின் கலைப்பை போக்கியது. பாதசாரிகள் பாராட்டு. தமிழ்நாடு சமையல் கலை தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்தின் வழிகாட்டு தலைவரும் நிறுவனருமான டாக்டர் எம்ஜி ராஜாமணி அவர்களின் 76வது பிறந்தநாள் விழா மாநில தலைமை அலுவலகத்தில் 23/2/2022 அன்று மாநில தலைவர் டாக்டர் சிந்து கிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்றது. மாநில அமைப்பாளர் அக்ரி கே வெங்கடேஷ், மாநில துணை செயலாளர் வடசென்னை பாலன் முன்னிலை வகித்தனர். பொது செயலாளர் டாக்டர் இட்லி இனியவன் வரவேற்புரை ஆற்றினார். நிகழ்ச்சி ஏற்பாடுகளை ஒருங்கிணைந்த சென்னை மாவட்ட அமைப்பாளர் அன்பு அவர்களும் அகில் அன்பு டேபிள் குழுவினரும் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தார்கள். வடசென்னை மாவட்ட செயலாளர் அரவிந்த் மாணிக்கம், துறைமுகம் பகுதி சங்க நிர்வாகி அருணாச்சலம், திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட பொறுப்பாளர்கள் பெரியபாளையம் காமராஜ், பாஸ்கர், ரேவதி கேட்ரிங் சரவணன், சிவா கேட்ரிங் சிவகுமார், கோயம்பேடு கிருஷ்ணகுமார், சைதை சிஆர்எஸ் மற்றும் மாற்று உலா நண்பர்கள் குழு அமைப்பை சார்ந்த பால் பாண்டியன், வெங்கடேசன், இட்லி முருகன், இட்லி ராஜேஷ் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டு மூத்த தலைவரிடம் ஆசி பெற்றனர். மூத்த தலைவருக்கு ஆளுயர மலர் மாலை பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்யப்பட்டது. அத்துடன் சங்கத்தின் அதிகாரப்பூர்வ இதழான தலைவாழை இதழ் புத்தக வடிவத்தை மூத்த தலைவர் வெளியிட மாற்று உலா அமைப்பின் நிர்வாகிகள் பால் பாண்டியன், வெங்கடேசன் பெற்றுக்கொண்டார்கள். மூத்த தலைவரின் பிறந்தநாளை முன்னிட்டு பாதசாரிகள், வாகன ஓட்டுநர்கள், கட்டுமான பள்ளியாளர்கள் உள்ளிட்ட பலருக்கும் நீர்மோர் வழங்கப்பட்டது. தமிழ்நாடு சமையல் கலை தொழிலாளர் முன்னேற்ற சங்கம் வழங்கிய நீர்மோர் உழைப்பின் களைப்பை போக்கியது என பலரும் மனமுருகி வாழ்த்தி சென்றார்கள். மன நிறைவோடு நிகழ்ச்சி நிறைவு பெற்றது. அனைத்து மாவட்ட நிர்வாகிகளுக்கும் அன்பான வேண்டுகோள், மூத்த தலைவரின் பிறந்தநாளை முன்னிட்டு நீர்மோர் பந்தல் அமைத்து பாசத்தை பகிர்ந்து கொள்வோம். அப்படியே அக்கால்
மாநில தலைவர் கிருஷ்ணன் அவர்கள் தலைமையிலே இந்த நிகழ்ச்சியை பொதுச் செயலாளர் இனியவன் முன்னிலையிலும் மற்றும் பல்வேறு நிர்வாகிகள் முன்னிலையிலும் இந்த பிறந்த நாள் நிகழ்ச்சி இணைந்தே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவே இந்த சமையல் தொழில் கலை தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்திற்கு என்று நமக்கு ஒரு செய்தித்தாள் வெளியிட்டிருந்தோம். அது இப்பொழுது புத்தகமாக வெளியிட்டிருந்தது. அந்த புத்தகத்தின் முதல் பிரதியை மாநில தலைவர் கிருஷ்ணன் அவர்கள் வெளியிட நமது அருமை சகோதரர்கள் மாற்றுத்திறனாளி அவர்கள் பெற்றுக்கொண்டு நாங்களும் உங்களுடன் இருக்கிறோம் என்று பறைசாற்றுவதற்காக வந்திருக்கின்றார்கள். அவர்கள் முதல் பிரதியை பெற்றுக் கொள்வார்கள்.